ஜோதிட ரகசியங்கள் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது ஆன்மீக வணக்கங்கள் அன்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவில் என்ன வரப்போகுது அப்படின்னா சொந்தமா இடம் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உண்டான ஒரு எளிய பரிகார முறை தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இடம் வீடு வாங்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா முதல்ல இடத்த தேர்வு செய்யணும் பிறகு அந்த இடத்துல இருந்துக்கிட்டு உங்க குல தெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ பிரார்த்தனை செஞ்சு அந்த இடத்தோட மண்ணை எடுத்துட்டு வரணும் அதை எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான முறையெல்லாம் நீங்க செய்யணும் அப்படின்னு நான் சொல்றேன் பச்சை வண்ண பட்டு துணி பச்சை வண்ண பட்டு துணி இல்லாதவங்க பச்சை வண்ண வெல்வெட்டு துணி இருக்கு இல்லையா அதை கூட உபயோகப்படுத்தலாம் அந்த வெல்வெட்டு துணி பைய ஒன்று தயார் செஞ்சு வச்சுக்கணும் அப்புறம் வெள்ளை நிறக்கல் ஒன்று ஒருபா நாணயம் அளவில் இருக்கணும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள்ள வீட்டு பூஜை அறையில் தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சு பச்சரிசி மாவில் ஐங்கோணம் வரையணும் ஐங்கோணம் வரைஞ்சு அதன் ஒவ்வொரு மூலையிலும் ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் நல்லெண்ணெய் கலந்து வாழைத்தண்டு திரியால் விளக்கேற்றி வைக்கணும் ஐங்கோணத்துள்ள மண் பரப்பி வச்சு அதாவது அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க இல்லையா அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த மண்ணை பரப்பி வச்சு ஒவ்வொரு கோணத்துலையும் ஐந்து ஒரு ரூபாய் நாணயம் வச்சு இந்த இடம் எங்களுக்கு அமையணும் அப்படின்னு வழிபாடு செய்யணும் இதுக்கு மந்திரலாம் எதுவும் வேணாம் மனசார இந்த இடம் எங்களுக்கு அமையணும் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டால் போதும் பூஜை முடிஞ்சதும் பச்சை வண்ண பட்டு துணி பையில் வெள்ளை நிற கல்லும் இடத்தோட மண்ணும் பூஜையில் வச்ச நாணயம் இது எல்லாத்தையுமே அந்த பையில் வச்சு முடிச்சு போட்டு இடத்த வாங்க பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது உங்களோட நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பானதாக முடியும் நல்லதே நடக்கும் அன்பர்களே இது உங்களுக்கு மிக மிக ஒரு பயனளிக்கக்கூடிய பதிவு கண்டிப்பாக நம்மளில் எல்லாருக்குமே ஒரு இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் நல்ல எண்ணம் தான் அந்த மாதிரி எண்ணத்துக்கு உட்பட்டவங்க செயல்படும் பொழுது இந்த பரிகார முறையை மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக பலன் இருக்கும் இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அன்பர்களே நம்ம சேனலை மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ இந்த மாதிரியான பதிவுகள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கும் நம்மளுடைய அன்பர்கள் அனைவரது வீட்லேயும் பல சுபட்சம் மங்களம் சிறப்புகள் நன்மைகள் அது மட்டும் இல்லாமல் கடவுளுடைய அனுகிரகமும் அருளும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ॐ नमः शिवाय ॐ अकदीसाय नमः